ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ ஜூலை 2nd வரப்போகுது. அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பாக எல்லாம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பீங்க. இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃபோடு அனலைஸ் பண்ணி இந்த இயர் எந்தளவுக்கு வரதுக்கு அந்த காலேஜில் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். TNEA 2023 சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில். ஸோ அதை போய் பார்த்து இந்த காலேஜுக்கு என்னென்ன கட் ஆஃப், உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ இதனுடைய கோடு 1419. இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜில் வரக்கூடிய தான் சென்னையில். இந்த காலேஜோட லீஸ்ட் கட் ஆஃப் என்ன, ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க, ஏன்னா இவ்வளோ ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்டும் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். இந்த காலேஜோடைய அட்மாஸ்பியர் எல்லாமே தெரியும். அதை தாண்டி இந்த காலேஜ் நம்ம போடுறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, அந்த காலேஜுக்கு ஜென்ரலாக ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், இல்லை அந்த காலேஜ் பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கட் ஆஃப்க்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் பிரான்ச் அப்படின்னா சிஎஸ் வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிஎஸ் பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓசியாக இருந்தீங்கன்னா 190 க்ளோசிங் கட் ஆஃப் நான் இப்போ சொல்கிறேன். ஸ்டார்டிங் கட் ஆஃப் என்னங்கிறதையும் நம்ம போய் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசியாக இருந்தீங்கன்னா 186.5 க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயரு. அதே மாதிரி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 184.5 வந்து க்ளோசிங், 182 இருந்தால் எம்பிசிக்கு சிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 161 இருந்தாவே போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 161.5, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 112.5. இந்த கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் சிஎஸ் பிரான்ச் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து ஒரு கட் ஆஃப் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதாவது ஹையஸ்ட் கட் ஆஃப்லேருந்து ஒரு கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே ஒரு வேளை ஈஸி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க 182.5 வந்து ஓசிக்கும், 176 வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கும், 172.5 வந்து பிசிஎம் முஸ்லீமுக்கும், அடுத்தது 168 இசி பிரான்ச்சுக்கு, எம்பிசியாக இருந்தீங்கன்னா 168 இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 141.5 வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு, 118 வந்து எஸ்டி கம்யூனிட்டி. இவங்களுக்கு வந்து இது க்ளோசிங் கட் ஆஃப் இருந்த பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 100% இதை வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டு கட் ஆஃப் வந்து இதிலேருந்து நீங்கள் கம்மி பண்ணி வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளியாக இருந்தீங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 175, அதே மாதிரி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 168, அதே எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 161.5, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 117 இருந்தாவே உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 109.5. இந்த காலேஜ் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க, எம்பிசி 160 வாங்கிட்டு கூட. ஸோ அவங்களுக்கு இந்த காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் இந்த இயர் வந்து கொஞ்சம் டாப்பில் போயிட்டுருக்கு. லாஸ்ட் இயரும் பசங்க நிறைய எடுத்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஓசியாக இருந்தீங்கன்னா 183 வேணும், பிசியாக இருந்தீங்கன்னா 178, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 175.5, எம்பிசியாக இருந்தீங்கன்னா 172, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 134.5, அதேமாதிரி எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 122.5, அதேமாதிரி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 92. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங்லாம் ஈஸியாக வந்து 143 இருந்தாவே உங்களுக்கு கிடைக்கும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 87 இருந்தாவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை மெக்கானிக்கல் இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க, எஸ்சிக்கு 116 இருந்தால் கிடைக்கும், எம்பிசிக்கு 139 இருந்தால் கிடைக்கும், இது பிசிஎம்க்கு 119 இருந்தால் கிடைக்கும், பிசிக்கு 140 இருந்தால் கிடைக்கும், ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 159.5. இது எல்லாமே நான் க்ளோசிங் கட் ஆஃப்குள்ளே இருக்கேன். இப்போ வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எடுத்திருக்காங்க, இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பிசி கம்யூனிட்டி எடுத்திருக்கேன், 197 லாஸ்ட் இயர் வாங்கின ஸ்டூடெண்ட்டு இந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசி பாருங்கள். அடுத்து அவங்க எடுத்திருக்கிற பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ். இவங்க வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஓப்பன் கேட்டகரியில் போய் எடுத்திருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் கம்யூனிட்டியில் இருக்காமல் ஓப்பன் கேட்டகரியில் போய் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 196.5 பிசி கம்யூனிட்டி சிஎஸ் பிரான்ச் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வந்து பிசியோட க்ளோசிங் கட் ஆஃப் நாம் சொன்னோம் இல்லைங்களா, சிஎஸ் பிரான்ச்சுக்கு சொல்கிறாருங்க அதே தான், அதாவது
186.5 சிஎஸ் பிரான்ச்சு பிசி அதாவது கம்யூனிட்டி வைஸ் இதில் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் அப்படின்னா இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஹையஸ்ட் இது யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எம்பிசியில் ஹையஸ்ட்டு 200ங்க கட் ஆஃபு. ஏன் இவங்க இதை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. எம்பிசி ஒருவேளை வந்து 200 நிறைய பேர் இருந்துட்டு எடுத்தாங்களா, அதுக்கு மேலே டாப் காலேஜஸ் இருக்கும்போது இங்கே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க பர்சனலாக அவங்கள கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 200 ரேங்க் பாருங்கள், 117 வந்திருக்காங்க அந்த பசங்க. அப்போ 200 ரேங்க் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணுங்கள். அடுத்து சிஎஸ் பிரான்ச்சு ஓப்பன் கேட்டகரியில் போய் எடுத்திருக்காங்க. ஒருவேளை எம்பிசியில் போயிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் இதில் போயிருந்தாங்கன்னா வேறு காலேஜஸ் வந்து கிடச்சிருக்கலாம். ஏன் அதை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இவங்க கம்யூனிட்டி வைஸ் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 189.5 ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா 182 வந்து க்ளோசிங் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. அடுத்து பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சிஎஸ் பிரான்ச்சுக்கு 188 இருக்கிற பர்சன் எடுத்திருக்காங்க, க்ளோசிங் வந்து 184. மற்ற பிரான்ச்சஸ் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இசி ட்ரிபிளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இவங்க பாருங்கள் இசி வந்து பார்த்திங்கன்னா 187.5 வந்து ஸ்டார்டிங் கட் ஆஃப், க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 172.5. ட்ரிபிளியாக இருந்தீங்கன்னா 156.5 இருந்தாவே கிடைக்கும் அந்த காலேஜ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு சூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. எம்பிசியில் ட்ரிபிளிக்கு பாருங்கள் 191 இருக்கிற பர்சன் வந்து ட்ரிபிளி எடுத்திருக்காங்க, ஆனால் 190 இருக்கிற பர்சன் இசி எடுத்திருக்காங்க. இங்கே தாங்க செக்கே இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சூஸ் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. ஸோ வந்து கம்ப்யூட்டரைஸ்டுனால எல்லாமே வந்து செக் பண்ணுறதுல நீங்கள் எந்த ஆர்டர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டரில் நீங்கள் பண்ணுங்கள். இங்கே கொலாப்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பசங்க வந்து ஏதாவது மாற்றி போட்டிருப்பாங்க. 191.5 வந்து ஒருவேளை முன்னாடி வேறு காலேஜ் இசி போட்டிருப்பாங்க, இது வந்து ட்ரிபிளி கிடைச்சது மாதிரி ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி போட்டதுனால தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பிரச்சனைனால தான் இவங்களுக்கு வந்து 191.5 வந்து ட்ரிபிளி வந்து அலாக்கேட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி அதுக்கு தான் நான் வந்து நிறைய காலேஜஸோட ஃபுல் கட் ஆஃபுமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இயர் ஃபுல் கட் ஆஃபுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள் இசி வந்து 185.5 இந்த பர்சன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 183 இருக்கிற பர்சனும் வந்து இசி எடுத்திருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரவுண்ட் வரல இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஒருவேளை செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகாமல் நீங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். ஸோ 80+ இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டே வந்து இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆசோலேஷன் வந்து போட்டிருப்பாங்களா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த காலேஜோட வந்து ரியல் கட் ஆஃப் வந்து இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ ஹையஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். 200 எடுத்த ஸ்டூடெண்ட் கூட இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது பெரிய விஷயந்தான். மேபி அவங்களுக்கு வேறு காலேஜில் சிஎஸ் பிரான்ச் கிடைக்கலையா அப்படின்னு தெரில, இது டாப் காலேஜாக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜ் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் போடலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த காலேஜை முழுமையாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய காலேஜோட லிஸ்ட் நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வேறு எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.